தனது சொந்த கணவரை திட்டமிட்டு கொலை செய்த பெண் ஒருவரை மாவனல போலீசார் தீவிர விசாரணைகளின் பின்னர் கைது செய்துள்ளனர். குறித்த பெண்ணும் அவரது முறைகேடான கணவரும் காரொன்றில் விபத்தை ஏற்படுத்தி கணவனை கொண்ட சம்பவம் தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்த நபரின் மனைவி அவரது முறைகேடான கணவன் மற்றும் மற்றொரு நபரை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு மாவனல நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த ஜூலை 27ஆம் தேதி மாவனல்ல கல்கதர் பிரதேசத்தில் வசிக்கும் வீதிக்கு அருகில் காயங்களுடன் விழுந்து கிடந்த நபர் ஒருவர் மாவனல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைகள் பலனின்றி உயிரிழந்தார். இதன் அடிப்படையில் மரணம் தொடர்பில் கேகாலை பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய வளாகத்தில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அங்கு அறிக்கை வழங்கப்பட்டது. அதன்படி உயிரிழந்தவரின் மனைவி சடலத்தை பெற்று இறுதி கிரியைகளை செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் 3 மாதங்களாக மாவனல்ல போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் உயிரிழந்தவரின் மனைவியின் தொலைபேசி பதிவுகளை ஆராய்ந்து இந்த மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இறந்தவரின் மனைவி தனது முறைகேடான கணவருடன் சேர்ந்து காரொன்றில் விபத்தை ஏற்படுத்தி அவரை கொலை செய்ய முயற்சித்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் 43 வயதான கெமனு குமார் என்ற 3 பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார். பின்னர் மாவனல்ல போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின்படி கொலையுடன் தொடர்புடைய மனைவியான 41 வயதுடைய பெண் மற்றும் அவரது முறைகேடான கணவர் கிஹுல பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர் மற்றும் விபத்தை ஏற்படுத்திய காரின் சாரதி ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு நீதிமன்றத்தினால் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.